السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين آتيناهم الكتاب يتلونه حق تلاوته أولئك يؤمنون به، صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: زينوا القرآن بأصواتكم، أو كما قال عليه الصلاة والسلام. إلا بغلوم أهل ولغتن أرسنانا الله ورونك ورطاقه அகிலத்தின் அருள்கொடை அண்ணல் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் சத்திய பாதையை ஒற்றி ஒழுகிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக அல் மதரசத்துல் மக்தூமியா, பெரிய மதரசா என்று அழைக்கப்படக்கூடிய பழமையான பல ஆலிம்களையும் ஹாபில்களையும் உலமாக்களையும் அவுலியாக்களையும் உருவாக்கிய மிகச் சிறப்பிற்குரிய இந்த மதரசாவினுடைய 150வது வருட நிறைவு இந்த விழாவிலே ஒரு முத்தாய்ப்பு நிகழ்ச்சியாக இந்த கிராத் அரங்கம் இனிதே துவங்கவிருக்கின்றது. இறை வேதம் அல் குர்ஆனை இனிமையுடன் ஓதி மகிழ்விக்கும் அற்புத குராத் மஜ்லிஸ் இது. உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் மயங்கிட வைக்கும் எழில் குர்ஆனை எழுச்சியுடன் ஓதி நம்மை உற்சாகப்படுத்த வருகின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே தலை சிறந்த காரிகள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் மட்டும் கூறி நேரடியாக நிகழ்ச்சிக்கு இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கின்றேன். நமக்கு முன்னாலே வருகை புரிந்திருக்கக்கூடிய காரிகளில் ஒருவர் ஆந்திரா அல் மஅஹதுல் உலூம் என்ற சிறப்பான ஒரு மதரசாவிலே கிராத் பேராசிரியராக பலமனேரி என்ற இடத்திலே இருக்கக்கூடிய அந்த மதரசாவிலே மிகச்சிறந்த காரியாக பல காரிகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா ஹாபிஸ் காரி சுஹைல் அஹ்மத் காசிமி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் அகில இந்திய அளவிலே பல இடங்களிலே தங்களுடைய கிராத்தின் மூலமாக மிகப்பெரிய குர்ஆனுடைய சேவையை செய்து வருகின்றார்கள். அதே போன்று நாம் எல்லாம் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு காரிகளில் ஒருவர் முஹம்மது காசிம், முஹம்மது சாதிக் காசிமி. இவர்கள் யூபி மாநிலத்தில் கங்கோஹி என்ற நகரத்தை சார்ந்தவர்கள். பல அல்லாமாக்கள் அவுலியாக்கள் நிறைந்த அந்த ஊருக்கு சொந்தக்காரர், அந்த ஊரிலே பிறந்தவர். இன்று தமிழகத்தினுடைய ஆம்பூர் என்ற அந்த ஊரிலே ரஃபீகுல் உலூம் என்ற மதரசாவிலே கிராத்தினுடைய பேராசிரியராக பணியாற்றுவதோடு மட்டுமல்லாமல், அகில இந்திய அளவிலே பல இடங்களிலே ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இனிமையான கிராத்தின் மூலமாக குர்ஆனுடைய சேவையை செய்து வரக்கூடிய மிகச்சிறந்த காரி. அடுத்து நாமெல்லாம் அறிந்த
சேலத்தினுடைய மிகச்சிறந்த காரி நூருல் இஸ்லாம் மதரசாவுடைய துணை முதல்வர் மௌலானா ஹாபிஸ் காரி நைனார் முகமது ஹசரத் அவர்களும் இங்கே வரையை புரிந்திருக்கிறார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் இடையிடையே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி இளம் காரிகள் சின்னஞ்சிறு இளம் காரிகளும் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த இளம் காரிகளில் ஒருவருடைய கிராத்தின் மூலமாக இந்த கிராத் அரங்கம் துவங்குகின்றது. சென்னை மண்ணடியிலே கிராத் பயிற்சி வகுப்பிலே பல வருடங்களாக கிராத் பயிற்சி பெற்று பல இடங்களிலே கிராத் போட்டிகளிலே பரிசுகளை வென்ற மிகச்சிறந்த இளம் காரிகளில் ஒருவர் முகமது அனீசுர் ரஹ்மான் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய குர்ஆத்தை பதிவு செய்வார்கள்.